நவம்பர் 3 புனிதர் பிரான்சிஸ் சவேரியா. ஸ்பெயின் நாட்டில் நவரா பகுதியில் உள்ள சவேரியார் கோட்டையில் வாழ்ந்த யுவான் டே யாசு டோனா மரியா பெற்றோருக்கு கிபி 1056 ஆண்டு பிறந்தார் பிரான்சிஸ் சவேரியா. தன் உயர் கல்வியினை பாரிஸில் உள்ள பார்பரா கல்லூரியில் பயின்ற பிரான்சிஸ் தன் தோழர்களான பேதுரு தேபர் லயோலா இஞ்ஞாசியாருடன் வாழ்ந்து வந்தார். ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என் ஆண்டவரின் வார்த்தையினை லயோலா இஞ்ஞாசியாரின் வாயிலாக கேட்ட பிரான்சிஸ் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். கிபி 1537 ஆண்டு ஜூன் 24 நாள் லயோலா இஞ்ஞாசியாருடன் இணைந்து குருத்துவத்தினை ஏற்ற பிரான்சிஸ் சவேரியார் ஆண்டவரின் பணிகளை செய்வதற்காக கிபி 1542 ஆண்டு மே 6 நாள் கோவா வந்தடைந்தார். திருவாங்கூர் பகுதிகளில் ஆண்டவரை போதித்து மறைப்பணிகள் செய்த அருத்தந்தை சவேரியார் கன்னியாகுமரி தூத்துக்குடி போன்ற தமிழக கடற்கரையோர கிராமங்களில் நற்செய்தி பணிகளை செய்து மக்களை மனம் திருப்பினார். சென்னைக்கு வருகை தந்து சாந்தோம் பேராலயத்தில் வழிபாடுகள் செய்து புனித மயிலை அன்னையிடம் ஜெபித்த இவர் சென்னையின் பல பகுதிகளில் ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகள் செய்தார். கிபி 1545 மற்றும் 1547 ஆண்டுகளில் மலாக்கா சென்று மறைப்பணிகளை செய்த சவேரியார் கிபி 1549 ஆண்டு ஜப்பான் சென்று ஆண்டவரின் பணிகளை செய்தார். கிபி 1552 ஆண்டு கோவா திரும்பிய அருட்தந்தை பிரான்சிஸ் சவேரியார் சில தினங்களில் சீன நாட்டிற்கு கப்பல் ஏற போகும் வழியில் உடல்நலம் குன்றி கிபி 1552 ஆண்டு டிசம்பர் 3 நாள் விண்ணகமடைந்தார். மலாக்கா, ஜப்பான், கோவா, கேரளா மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகள் செய்த அருட்தந்தை பிரான்சிஸ் சவேரியாரை திருத்தந்தை 15 கிரகோரியார் கிபி 1622 ஆண்டு மார்ச் 12 நாள் புனிதராக உயர்த்தி மறைவரப்பு நாடுகளின் பாதுகாவலராக அறிவித்தார். அழியா உடல்வரம் பெற்றிருக்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்று உலகின் பல்வேறு பகுதிகளில் மறைவரப்பு பணியினை செய்கின்ற இருபால் புறவிகளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.